ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் உள்ள ECRல இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் இதை வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சரி போகலாமே அப்படின்ட்டு கிளம்பி போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரிசால நான் பார்த்ததில்ல, அதே மாதிரியே இருக்குது. நான் டிவியில் புக்கிலலாம் பார்த்ததை வச்சு அதே மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல தரிசனம். அங்கே போர்டு வச்சுருக்காங்க, இதான் கேட்டு என்ட்ரன்ஸு. லெஃப்டில் ஷூ ஸ்டாண்டு இருக்குது, ஒரு மரத்து கீழே ஷூ ஸ்டாண்டுன்னு எழுதியிருக்காங்க, இது பண்ணிக்கணும். ரைட் சைடில் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸில் வந்து நம்மளாக தான், அங்கே உண்டியல் கிடையாது, நம்மளாக தான் டொனேஷன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லெஃப்டில் ஒரு கோயில் இருக்கும், அது வந்து காசி விஸ்வநாதரோட கோயில். அந்த லிங்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் வீடியோ எடுக்க விடலாம், அதனால் நாங்கள் எல்லாமே ரொம்ப வீடியோ எடுக்கலை, ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி போனோம்னா நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வர்றப்ப நிறைய இதே மாதிரி சிலைகள் இருக்குது. அந்த கட்டட அமைப்பும் வேலைப்பாடுகளும் அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. இதை வேண்டப்ப நானும் வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கும் ஒரிசாக்கு வரத்துக்கு பாக்கியத்தை கொடுப்பா அப்படின்ட்டு. நம்ம இந்த தீர்த்த தண்ணியெல்லாம் வர்றதெல்லாம் நம்ம வந்து யாழி மாதிரி எல்லா கோயில்லையும் பார்த்துருக்கோம். இங்கே வந்து சங்கு மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மேலே உள்ளது, அந்த சங்குக்கு மேலே உள்ளது திருவிக்ரமா சிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உலகளந்த பெருமாள், அது மாதிரி இருந்தது. சிலையெல்லாம் ரொம்ப நல்லா தத்ரூபமாக இருந்தது. இது வந்து மேலே எல்லாம் கோயில் உள்ள மண்டபத்துக்கு மேலேயெல்லாம் பெயிண்டிங்லாம் இருந்தது. இந்த கொடி கம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. கீழே வந்து ஆம ஸ்டைலில் வச்சு அதில் ஒன்று ஒன்றா சின்ன சின்ன சிலைகள் மாதிரி செதுக்கி மேலே வந்து அன்னபட்சி இருந்தது. இதுதான் ஓவரால் வியூ. நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். அங்கே அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து எல்லா தெய்வங்களோட வாகனத்தை எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காசி விஸ்வநாதர் லிங்கத்துக்கும் ஆப்போசிட்டில். அதுக்கப்புறம் இங்கே சுற்றி வர்றப்ப புத்தர் சிலை ரொம்ப சிரித்த மூஞ்சோடு ரொம்ப நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் விமலா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விமலா மா விமலா தேவி அவங்க, மகாலட்சுமி அவங்க. அதுக்கப்புறம் நவகிரகங்களையும் வச்சுருந்தாங்க, எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து அந்த அரச மரமும் வேப்ப மரத்துக்கும் கீழே அவள், ஆந்தை, எலிஃபண்ட், அது யானை, இது மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருந்தது. எனக்கு இது புதுசாக இருந்தது, நான் இது வரைக்கும் அது மாதிரி பார்த்ததில்லை. கொடியிலே அது மாதிரி நல்லா இருந்தது. இதுதான் வந்து நவகிரகத்துக்கு போகிற வழி. நாங்களும் போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு இதையும் ஒரு சுற்றிட்டு நாங்கள் வந்தோம். நல்ல ஒரு நல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சென்னையில் உள்ளவங்களுக்கு டைம் கிடச்சா நீங்களும் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அமைதியாக இருந்தது. ரொம்ப சத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த ஆச்சாரியார் வந்து நல்ல பூஜை பண்ணாங்க. பின்னாடியும் பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் டைம் இருந்தால் சென்னையில் உள்ளவங்க போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. கடவுளோட அருளை வாங்கிட்டு வாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வந்து ஒரு 4:30 போயிட்டு 1 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கிட்ட தான் கிளம்பி நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்தோம். காணாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அது. அங்கே போனாலே போர்டு போட்டிருக்காங்க.